ஹாலிடேஸ் நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம் பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ் நீங்க நிறைய லேபர் வச்சு ஹேண்டில் பண்ணதான் கேக்குறேன் அவங்களுடைய வரவுகள் வந்துட்டு நமக்கு எப்படி வரமா சாவம் என் கடையில் பாருங்க எனி டைம் ஆட்கள் வேலைக்கு தேவை எத்தனை போனை போடுறாங்க போனை போடும்போது எவ்வளோ சம்பளம் தருவீங்க இவங்க வந்தோடனே தூக்கி என் சீட்டில் உட்கார வேணுன்றாங்க இதெல்லாம் உருப்பிடும் நான் 1.5 அவர் 1.5 தெரியல நான் 365 நாள் உழைக்கிறேன் 30 நாள் உழைக்கிறேன் காலைல 10 டு நைட்டு 2 மணி வரைக்கும் போய் உழைச்சிட்டு ஆனால் வர்றது 10:30 மணி நைட்டு 9:30 இறங்கிடணும் சாப்பாடு 1 மணி நேரம் ஒதுக்கணும் பாத்ரூமுக்கு 2 சிங்கிள் போயிடணும் அதுக்கப்புறம் இதுக்கு 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 எல்லாத்துக்கும் போயிட்டா அப்போ நான் என்னத்துக்கு வலைந்தர்களை வச்சு நிறைய பேர் சேஃப்டி இல்லைன்னு சொல்லுவாங்க இவங்கள வச்சா மாட்டேங்க சேஃப்டியாக நான் மத்தியானம் சாப்பாடுக்கு போகிறேன்றான் கட்டிங்கை போட்டு வந்து உட்காடுறான் கடையிலேயே மாவை போட்டு துப்பிட்டு வாட வராதுன்றானுங்க ஆனால் ஏசி போட்டால் வாட வந்துருப்பேன் உடனே என்ன பண்ணுறேன் சரி ஓகே பேலன்ஸாக அப்படியே வந்த சம்பளத்தை கூட நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீங்கள் லேபர் காலில் உழுந்து கடன் அத்தத்துக்கு அந்த ஓனர் சும்மா வந்துட்டு போகலாம் வீட்டில் நல்லா ஃபார்முலை மாற்றிட்டேன் நல்லா இப்போ வந்து இப்படி ஆகிட்டேன் லேபரெல்லாம் தண்ணி ஊற்றி கை கழுவுற மாதிரி இருந்தால் சம்பளம் கெட் லாஸ்ட் வெளில போ ஏன்னா அவ்வளோ லேபர் இருக்கிறான் இவன் போனால் இன்னொருத்தன் இவன் போனால் இவங்க அப்பா அப்பா இல்லைனா இவங்க தாத்தா முப்பாட்டேன் எவனையா வச்சு வேலை வாங்கிக்கலாம் நான் உன்னை நம்பி கடை வைக்கல என்ன நியூஸில் போட்டிருக்காங்க ஜெயிலுக்கு போனேன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ கேவலப்படுத்தியிருக்காங்க நான் தப்பு பண்ணேன் நீங்கள் பார்த்தீங்களா நான் மாமூலி கேட்டால் பார்த்தீங்களா என் மேலே பொய்யான வழக்கை போட்டு என்னை உள்ளே அனுப்பி அசிங்கப்படுத்தி எவ்வளோ பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து ஒரு அயோக்கியனை எடுத்துக்கொள்ள நான் பொம்பளை போகிறீங்க நான் அக்யூஸ்டானா நான் எவனையா கத்தி எத்தனை பேர் வெப்பன் எத்தனை பேர் மிரட்டினேன் அவர் வந்ததும் எனக்கு தெரியாது நான் பார்க்கவும் இல்லை இப்போதைக்கு நான் எதை பற்றியுமே யோசிக்கிறது இப்போதைக்கு எனக்கு என் வியாபாரம் ரொம்ப இவ்வளோ அழகாக ஒரு முன்னேற்றம் வாழ்க்கை அப்படின்னும் போது கேஜிஎஃப்னுடைய அடுத்த கட்டமாக என்ன இப்போ நான் அடுத்து கல்யாணம் நீங்கள்ல இது காதல் திருமணமா இல்லை 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 அரேஞ்ச் மேரேஜ் தான் அரேஞ்ச் மேரேஜ் தான் அதுக்கப்புறம் காதல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் இப்போ நீங்கள் அந்த இந்த கல்யாணத்துக்கும் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கும் நடுவில் எனக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்லை ப்ரோ திட்டுவாங்கல்ல எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை என்னோடய கொள்கை வேறு நான் வேறு ஒரு உலகம் இப்படி ஒரு 5 பேச இப்போ உங்கள்கிட்ட பேசினுக்கிறேன்னா பசங்க சாப்பிட்டானுங்களான்னு பார்ப்பேன் எனக்கு சாப்பாடுக்கு தான் பார்ப்பேன் நாளைக்கு எத்தனை பேர் லீவ் எடுப்பானுங்கன்னு தெரியாது பல தாட்டு இருக்கும் எனக்கு பல மைண்டில் நான் இங்கே சிந்தனை கான்சன்ட்ரேட் பண்ணி அட் த சேம் டைம் உங்களுக்கு பேசினுப்பேன் உங்களுக்கு 10 நிமிஷம் தான் வீடியோ பண்ணுவேன் ஆனால் 1.5 மணி நேரம் வந்துட்டோம் சரி லேட் ஆகிட்டோம் இவங்க வைத்தியச்சலை கொட்டி கூட ஏதோ 1.5 மணி நேரமாக நிம்மதியாக பண்ணி கொடுத்துரு உங்களுக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் இதான் கர்மாயச பூமை யார் வாயிலையும் நம்ம உள்ள வேணான்ற ஒரு பயம்தான் சூப்பர் சூப்பர் ஆனால் மனைவின்னு வந்துட்டால் உலகமே மனைவி தானே எது அடுத்தது மனைவி எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது எனக்கு கடை 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 ஆனால் யாருக்கும் இந்த குறை இப்போ வந்தீங்க உங்களுக்கு என்ன 10 நிமிஷத்தை பண்ணுவேன்னு 1.5 மணி நேரம் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்தலையே அதே தான் எல்லாருக்கும் எல்லாமே செஞ்சிருவேன் அவங்கவுங்களுக்கு என்ன டைம் ஒதுக்கணும் ஒதுக்கு இவங்கவுங்களுக்கு என்ன டைம் ஒதுக்கணும் ஒதுக்கு அதே நேரத்தில் சேம் டைம் காசே உலகம் இல்லைல்ல நிச்சயமாக நிச்சயமாக காசு வந்து வாழ்கிறதுக்கு பணம் தேவை அவ்வளோதான் அது வந்து ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி வாழணும்னா பணம் தேவை வண்டி ஓட்டணுன்னா பெட்ரோல் தேவை அந்த மாதிரி ரொம்ப அழகாக சொன்னீங்க பணமே வாழ்க்கை கிடையாது வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பணம் தேவை அழகான வாழ்க்கை வாழ்கிறது இறுதியாக ஒரு கேள்வி அடுத்த கட்டமாக உங்களுடைய அடுத்த கட்ட முன்னேற்றம் ஒன்று இருக்குல்ல அது என்ன பிளானு ஃபேமிலி வாழ்க்கையினுடைய உங்களுடைய ஒரு வரைபடம் என்ன அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் இப்போத்திக்கு எந்த வரைபடமும் போட்டு நான் இது வரைக்குமே வாழலி இல்லை நீங்கள் சொன்னீங்க தெரியுமா என் பையன் வந்துட்டு பிஎம்டபிள்யூ காரில் போகணுன்றது வந்துட்டு ஒரு அழகான ஒரு ஆசை தான் என்னோட ஆசை நான் வாங்கி இப்போ நான் ஒரு 50 லட்சம் கார் வாங்கி எங்கள் அப்பா உட்கார வச்சு இது 50 லட்சம் காருன்னா எங்கள் அப்பா என்ன நினைப்பார் அவர் ஷாக்கி ஆகிடுவார் எங்கள் தாத்தா காலி ஆகிடுவார் ஆகிட்டார் அவருங்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அப்போ அந்த கார் வாங்கியிருக்கானா அப்போ அந்தளவுக்கு நான் முன்னேற்றத்தில் இருக்கணும் உழைக்கக்கூடிய இடத்துல அந்தஸ்தில் இருக்கிறேன் எங்கள் அப்பா உட்கார வச்சு காட்டுமா அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது அதுதான் நான் முடியல என் பையன் உட்காந்து போகும்போது எனக்கு அன்னைக்கு நான் நினச்சேன் என் பையன் பண்ணுறான் அவ்வளோதான் இதுதான் இது வந்து ஒரு பிளான் சூப்பர் அழகான பிளான் தான் அப்போ அம்மாவுக்கு வந்துட்டு வீடு வாங்கி கொடுத்தேன் ஆனால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதே இன்னொன்று யோசிங்க கைதி அடுத்து லோகேஷ் கணேஜ்மா கண்டினியூட்டி ஆனால் நான் சொன்னல ஊதாரி பிள்ளைக்கு சேர்த்து வைக்கக்கூடாதுன்ட்டு இதே தான் என் பிள்ளை ஊதாரியாக இருந்தால் நானும் சேர்த்து வைக்க மாட்டேன் நீங்களே செலவு பண்ண ஆரம்பிச்சுருவீங்களா ஆமாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதி நானே காலி பண்ணிட்டு போயிடுவேன் ஓ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பி அப்படின்னு ஆமாம் எனக்கு சின்ன ஒரு எப்படி செலவு பண்ணுவீங்க எப்படி காலி பண்ணுவீங்க இது இப்போ நீங்கள் நான் சம்பாதிச்சு நாளே காலி பண்ணுவீங்களே எப்படி செலவு பண்ணுவீங்க உலகத்தில் எவ்வளோ வேணா இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு பேசுங்க ஒரு 100 சி எத்துனுவாங்க எப்படி காலி பண்ணுறேன்றதை பாருங்கள்
நிறைய பேர் லாஸ் ஆகுறது இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் லூசுங்க ப்ரொமோஷன் பண்ணு நிறைய நிறைய குடும்பம் கேலி ஆகிறது இவனுங்க ப்ரொமோஷன் போடுறானுங்க யூடியூப்பில் என்ன இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துக்கினு இந்த ஆப்பில் ஆடினா அந்த தொட்டு வரும் இந்த ஆப்பில் ஆடினா இந்த தொட்டு வரும் டே கட்சியில் எல்லாமே போய்டும்டா ஜெயிச்சவன் ஒருத்தன் கூட ஒருத்தன் தான் இருப்பான் ரெண்டு பேர் 98 பேர் ஏமாந்துக்கிறான் நீ ஒரு 1000 ரூபா வாங்கினு போஸ்ட்டை போட்டு விட்ட இன்ஸ்டாகிராமில் கரெக்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்க உனக்கு 1000 ரூபா வந்துச்சு பண்ணுறதை நல்லதை மட்டும் பண்ணு அவங்க அடிச்சிட்டாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு போது இப்போ நீங்கள் நிறைய லேபர் வச்சு ஹேண்டில் பண்ணுறதுனால கேட்குறேன் அவங்களுடைய வருவங்கிறது வந்துட்டு நமக்கு எப்படி வரமா சாபமா இல்லை அவங்க வந்துட்டு நம்ம கூட இருந்து வேலை செய்கிறதுங்கிறது வந்துட்டு எப்படி இல்லை 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 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வச்சு வேலை வாங்கின ஓனருங்க வந்து அவங்க தான் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படியா ஆமாம் எனக்கு 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 சில பேர் வந்தவங்க போனவங்க கஸ்டமரே சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏன் இந்திக்காரை வச்சிருக்கக்கூடாது வேலைக்கு எந்த ஒரு காரணத்தில் பீகார்காரங்க ஒரிசாக்காரங்களாம் வச்சுக்கலாம் நல்லா வேலை செய்வாங்க அவங்களுக்குன்னா ஒரு ரூம் பிடிச்சி குத்திங்கன்னா நல்லா ராஜா மாதிரி வேலை செய்வாங்கன்ட்டு எல்லா இடத்துலையும் நல்லதும் இருக்கோ கெட்டதாக ஏன் என் கடையில் பாருங்கள் எனி டைம் ஆட்கள் வேலைக்கு தேவை எத்தனை ஃபோனை போடுறாங்க ஃபோனை போடும்போது எவ்வளோ சம்பளம் தருவீங்க இப்போ நீங்கள் வந்தோடனே இப்போ நீங்கள் பண்ணுற வேலைக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஆங்கரிங் ஆங்கரிங் வந்தோடனே தூக்கி ஆங்கரிங் குத்துட்டாங்க இல்லை படிப்படியாக படிப்படியாக படிப்படி வேலையாக பண்ணி பண்ணி வரணும் இவங்க வந்தோடனே தூக்கி என் சீட்டில் உட்கார வைக்கணுன்றாங்க நானே உட்காந்ததில்ல என் சீட்டில் அதிகமாக 5 நிமிஷத்துக்கு மேலே என் சீட்டை வைக்கிற மாதிரி எவ்வளோ சம்பளம் எப்படி இதெல்லாம் உருப்பிடும் ஃபஸ்ட்டு வேலைக்கு வரணும் ஓனரை பார்க்கணும் அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்டு கேட்டு வேலை செய்யணும் இந்த குதிரை ஓடுன்னா நம்ம விடுவோமா ஓடுற குதிரை மேலே நம்ம பந்தயம் பண்ணுவோம் 50,000, 60,000, 1,00,000 மாதிரி அந்த மாதிரி ஓடுற குதிரையை ஒரு நல்ல ஒரு தரமான லேபர் நம்ம விடுவோமா கரெக்ட் டைமிங் பார்க்காம விசுவாசியாக உழைக்கிறவன் நம்ம விட மாட்டோம் ஆனால் இதுங்க என்ன பந்து வரும்போதே சம்பளத்தை இது நம்மளுக்கு செட் ஆகும் கரெக்ட் காலுக்கு செட் ஆக செருப்பை அவுத்து விட்டுணுன்னு பெரியவங்க காலை கடிக்குதுன்னா இந்த செப்பல் இந்த மாதிரி லேபர் நம்மளுக்கு தேவையில்லை உண்மைதான் உண்மைதான் நான் இப்பயே ஒரு 4 லேபர் தூக்கிட்டேன் சார் எங்கள்ல 21,000 ரூபா சம்பளம் கொடுத்தவங்க 12,000 ரூபா கொடுத்தவங்க 9,500 ரூபா கொடுத்தவங்கெல்லாம் தூக்கிட்டேன் 21,000 ரூபா சம்பளம் கொடுத்தீங்களா ம் தூக்கிட்டேன் ஏன்னா டைமிங் கீப்பப் இல்லை நான் 1.5 அவர் 1.5 தெரியல நான் 365 நாள் உழைக்கிறேன் 30 நாள் உழைக்கிறேன் காலைல 10 to 2 வரைக்கும் போய் உழைச்சிட்டு ஆனால் வர்றது 10:30 நைட்டு 9:30 இறங்கிடணும் சாப்பாடுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கிடணும் பாத்ரூமுக்கு 2 சிங்கிள் போயிடணும் அதுக்கப்புறம் இதுக்கு 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 எல்லாத்துக்கும் போயிட்டு அப்போ நான் என்னத்துக்கு இருக்கிறேன் நான் என்னால் யூரின் கூட போக முடியல நிம்மதியாக 50 ஃபோன் எடுத்து பேச வேண்டியதாக இருக்குது ஆனால் இவங்க இப்படி இருக்கிறாங்க பார்த்தேன் வேலைக்கு வாது இதில் வேறு அட்வான்ஸ் தரணும் எனக்குன்னா அவங்களுக்கு எல்லாமே பண்ணணும் பார்த்தேன் வேலைக்கு வாது நம்ம அதிகமாக சம்பாதிக்கணும்னா தானே ஒன்றெல்லாம் தாங்கணும் போ அதை சொல்லுவாங்களே மாடு புல்லுக்கிறத்துல மேயாது பழமொழி இவங்கெல்லாம் புல்லுகிறத்துல மேய மாட்டேங்க லேபர்லாம் நல்ல லேபர் எவன் உழைச்சி கொடுக்குறானா அவன் வாழ்க்கையில் 3000 ரூபா அந்த ஓனர் கடை வச்சு கொடுப்பான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஃபஸ்ட்டு லேபருங்க கற்றுக்க வேண்டியது எந்த துறையாக வேணாகட்டும் நம்ம யார் கூட ஓடுறோன்றது ரொம்ப முக்கியம் சில பேர் கூட ஓடுறவங்கெல்லாம் வந்து ஏன் ஓடுறோன்னு தெரியாமல் நல்ல நல்ல லேபர்லாம் உழைக்கிறான் கடைசியில் அவன் ஒரு லீஸில் கூட வீடு இல்லாமல் செத்து போகிறான் என் கூட எல்லாம் ஓடினா நல்லா ஓடினாங்கன்னா லீஸில் சொந்த வீடு கூட வாங்கி உட்காரலாம் வருங்காலத்தில் நான் ஒரு கடை பாதி போட்டு கடை வச்சு தரேன்பா நீ பாதியை போட்டு வச்சுக்க எவ்வளோ நாள் வாங்கினு சொன்ன ஏதோ நீ 1-2 பேருக்கு வேலை குத்து ஓனராகி போ பொழைச்சிக்கோ அப்படின்லாம் ஆனால் அப்படிலாம் இல்லை இதுங்க காலை போட்டு கீழே அமைக்கி வைக்கிறவனுக்கு தான் உழைப்பேன் நாயாக உழைக்குதுங்க நம்ம என்ன பண்ணுறது ஓட்டைக்குன்றோம் ஆனால் லைக் வடையந்தர்களை வச்சு நிறைய பேர் சேஃப்டி இல்லைன்னு சொல்லலாம் அது உண்மையா இவங்கள வச்சா மாட்டேன் சேஃப்டியாண்ணா மத்தியானம் சாப்பாடுக்கு போகிறேன்றான் கட்டிங்க போட்டு வந்து உட்காடுறான் கடையிலேயே இது என் கடையில் மட்டும் இல்லைண்ணா பல துணி கடையில் நடக்கிற கதை இது மாவை போட்டு துப்பிட்டு வாடை வராதுன்றானுங்க ஆனால் ஏசி போட்டால் வாட வந்துடுமே உடனே என்ன பண்ணுறேன் சரி ஓகே பேலன்ஸ் அப்படியே வந்த சம்பளத்தை கூட நான் வீட்டுக்கு கிளம்புறேன் இப்படி தான் நான் அந்த பாவனை பார்த்தீங்களா உள்ளே போனோன்னே சரி நான் கூட அவ்வளோதான் 10:12 கால் பண்ணி வேலை கேட்குறான்ப்பா அவ்வளோ நல்லவனா நீ நான் நினச்சிக்கினேன் சின்சியராக உழைக்கிறோம் 12 தம்பி வெயிட் ஆஃப் போனேன் அப்படின்னு எப்படியும் மரியாதையே விடல தம்பி வெயிட் ஆஃப் போனேன் உள்ளவன் புத்திசாலி அறிவாளி நம்பரை நோட் பண்ணிட்டு காலையில் அதிகாலையில் 8 மணிக்கு ஃபோன் பண்ணேன்னா அவன் உழைக்க ரெடின்னு
நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறான்னா அவன் வந்து நைட்டு 12 வரைக்கும் ஃபோன் நோண்டியிருக்கான்னு அர்த்தம். அப்போ அது உருப்பிடாத கேஸ். 12 வரைக்கும் ஃபோன் பண்ணியிருக்குதுன்னா ஸோ அவன் மாப்பாட்டு பார்ப்போம் அவனை அப்படின்ட்டு. இந்த அவன் குடிச்சிட்டு வருது சொன்னேன் மத்தியானத்தில், அதெல்லாம் வந்து எய்த்து பேசுது நம்மளையே. நோ இந்தா வச்சுக்கோ இல்லைன்னா இன்னும் 1000 கிடக்குது சும்மா ஸ்டிட் பண்ணுறேன் அப்படின்றானுங்க. ஃபஸ்ட்டு ஒரு எத்தி துணி கடைக்காரங்க எல்லா ஓனருக்கும் நான் சொல்லக்கூடியது, ஃபோனை கட் பண்ணுங்கள் எல்லா லேபருக்கும். ஃபோனை எல்லாரும் காலைல வந்தால் ஒப்படைச்சிடணும்னு நின்னும். பெரிய கடைக்காரங்க பண்ணுறத எத்திக்கை நம்மளும் பண்ணால் தான் முன்னேற முடியும். அப்படி நீங்கள் லேபர் காலில் உழுந்து கடன் அத்தத்துக்கு அந்த ஓனர் சும்மா வந்துட்டு போகலாம் வீட்டில். நல்லா ஃபார்மலை மாற்றிட்டேன், நல்லா இப்போ வந்து இப்படி ஆகிட்டேன் லேபரெல்லாம் தண்ணி ஊற்றி கை கழுவுற மாதிரி. இருந்தால் சம்பளம் கெட் லாஸ்ட் வெள்ளப்போ. உனக்கு 100 கடன் சொன்னீங்களே உங்கள் ஆட்டம் ஆனீங்களே, இப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு 100 லேபர் கெட் லாஸ்ட் கோ. இஷ்டம் நல்லவனே என்னை நம்பி வரவன் வா, என் பின்னாடி ஓலை நாளைக்கு 10 வருஷம் கழிச்சு கேள். இது வரைக்கும் உனக்கு உழைச்சனடா என்னடா செஞ்சேன்னு கேள, அன்றைக்கி உனக்கு தெரியும் என்னென்னலாம் செஞ்சுருக்கேன் 4 லிஸ்ட்டு போட்டு சொல்லுவேன். அந்த மாதிரி அருமை தெரியாதவனெலாம் நன்றி தெரியாத வச்சுக்கிது எதுக்கு, கையை கழுவி வெளில தெரியாது கணக்கு முடிச்சு வெள்ளப்படா. இந்த சந்தில் வந்தால் கூட என் கடைக்கு வந்துடாது துணி எடுக்கிறேன்னு கூட, ஏன்னா அவ்வளோ லேபர் இருக்கிறான். இவன் போனால் இன்னொருத்தன், இவன் போனால் இவங்க அப்பா, அப்பா இல்லைன்னா இவங்க தாத்தா முப்பாட்டேன், எவனையா வச்சு வேலை வாங்கிக்கலாம். நான் உன்னை நம்பி கடை வைக்கல, நீ என்ன நம்பி வேலைக்கு வரல, அவ்வளோதான். சூப்பர் பிரதர். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, அம்மாவுக்கு வீடு, குழந்தைக்கு பையனுக்கு வந்துட்டு பிஎம்டபிள்யூ போது, மனைவிக்கு எது மனைவிக்குன்னு ஒன்று சொல்லுவீங்கல்ல, இதை நான் வாங்கி கொடுக்கணும். அதுதான் இன்னைக்கு 4 பேர் பாராட்டுற அளவுக்கு இப்படி சேர்த்து வைக்கிறேன், இதுக்கு மேலே என்ன வேணும். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பொருள், ஒரு மெட்டீரியல் சொன்னீங்க, மனைவிக்கு மட்டும் என்ன ப்ரோ? என்ன நியூஸில் போட்டிருக்காங்க, ஜெயிலுக்கு போனேன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோ கேவலப்படுத்தியிருக்காங்க. நான் தப்பு பண்ண நீங்கள் பார்த்தீங்களா, நான் மாமூல் கேட்டால் பார்த்தீங்களா, என் மேலே பொய்யான வழக்கை போட்டு என்னை உள்ளே அனுப்பி அசிங்கப்படுத்தி எவ்வளோ பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து எனக்கோசம் 1 மணி நேரம் நின்று வீடியோ எடுக்கிறீங்கன்னா அது எனக்கு பெருமை. சொன்னதான் நீங்கள் வந்து ஒரு அயோக்கியனை எடுத்து போடல, நான் பொம்பளை போறீங்க, நான் அக்யூஸ்டானா? நான் எவனையாக கத்தி எத்தனை பேர் வெப்பன் எத்தனை பேர் மிரட்டினேன்? இப்போது நீங்களே பாருங்களேன், நம்ம கத்தி ஏற்றி கேக்கு வெட்டினா கேஸ் ஆகுது, அதே செலிப்ரிட்டிஸ் வந்து கேக்கு வெட்டினா கேஸ் ஆக மாட்டுது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். அதே சினிமாவில் கேக்கு வெட்டுறாங்க பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, என்ன துறை, சென்சாரா, சென்சார் போர்டு, அது கட் பண்ணும். அதெல்லாம் பண்ணுறதில்ல, இங்கே எவனா வெட்டினானோ உள்ளதையும். அது வந்து என்னென்னா அங்கே பார்த்துட்டு தான், சினிமாவில் பார்த்து தான் கெட்டு போகிறாங்க. அங்கே பிடிக்கிறது அப்படி ஸ்டைல் விடுறது இப்படி ஊற்றி காட்டுற சீனு, இந்த மாதிரி சீனெல்லாம் நீங்கள் அங்கே வச்சுருங்க, இங்கே ரியாலிட்டியில் பசங்க பண்ணி ஜோக் பண்ணுறாங்க. உடனே தளபதி சொன்னார், நான் அந்த மாதிரி பண்ணுறதுனால என்னோடய ரசிகர்லாம் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சக்ஸஸ் மீட்டில் கூட சொன்னார். லியோ எது ப்ரோ? லியோ சக்ஸஸ் மீட்டில் கூட ப்ரோ அவர் சொல்லலாம், ஒருத்தர் கேட்டாலும் கெட்டது தானே, ஒருத்தர் கேட்டாலும் கெட்டது கெட்டது தான். தலையும் அந்த சீன் பண்ணியிருக்காப்பில் இல்லைன்னு சொல்ல, நான் வந்து என்னோடய கருத்தை சொல்கிறேன், அது அவங்களோட ஸ்க்ரீனு, அவங்க இது, அவங்க டைரக்டர் சொல்கிறத, அவங்க நடிக்கிறாங்க, அதுக்கு தான் அவங்க காசு வாங்குறாங்க. கரெக்ட். தலை வாங்குறதும் அதுக்கு தான், தளபதி வாங்க, அது அவங்களோட ஒர்க்கு, அடுத்தவங்க ஒர்க்கை நம்ம வந்து கமாண்ட் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறது என்னோடய இது, என்னோடய தரப்பு, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக என்னோடய தரப்பு. அதை பார்த்து தான் பசங்க கெட்டுடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். கரெக்ட். இப்போ இன்னொருத்த வண்டி ஓட்டுறான், பயங்கரமாக ஓட்டுறான், இங்கெல்லாம் கலர் அடிச்சிக்கிறான் ரோட்டில் நட, அவனை பார்த்து சின்ன குழந்தைங்க என்ன பண்ணு, அந்த ஏஜ் வரும்போது அதுங்க அடிக்குது, அதுங்க இங்கே கோடு போடுது, இங்கே ரோடை போடுது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிற, வீட்டில் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் முடியை ஃபஸ்ட்டு கோளாராக வெட்டுறதை கட் பண்ணி விடுங்க. முடியை கட் பண்ணனா நீங்கள் அதுக்கு கொளுத்தியே விட்ருங்கன்ற, இல்லை இவனுங்களுக்கு எந்த முடி அப்படி வெட்டுறானோ அந்த கடையை போய் சண்டை வலிச்சிருங்க. டீசெண்டாக வெட்டினா முடி வெட்டு, இல்லைனா அந்த கடையை மூடிடுங்க. கரெக்ட். இந்த ஃபயர் கட்டிங்லாம் போட்டாலே என்ன, அதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா ப்ரோ? நல்லா ஆகிறவனுக்கே சொட்டை ஒய்யுது, இதில் ஃபயர் கட்டிங்க, அந்த கட்டிங்கு, இந்த கட்டிங்கன்ட்டு தேவையில்லாத வேலை, எல்லாம் ஒரு ஏமாத்துத்தனம், பொழுதுபோக்காயிடுச்சு. டீசெண்டாக முடி வெட்டுங்க, பார்க்குற மாதிரி வைங்க மூஞ்ச, அதுதான் சொல்லுவேன். டீசெண்டான அப்ரோச் தான் நல்லாயிருக்கும். என் வீடியோ எல்லாம் பார்த்துருக்கீங்களே, என் டிரெஸிங் கோட்டு பார்த்துருக்கீங்களே, எதனா ஹேர் ஸ்டைல் பார்த்துருக்கீங்களா, எப்படி இருக்குது? நார்மலாக டீசெண்டாக இருக்கும். அதான் இடம் பொருள் எவ்வளோன்னு இருக்குது. நீங்கள் என்ன வாடான்னா நான் என்ன வாங்க சார் நான் சொல்லுவேன், அதுதான் சொல்லுவேன், யூர் எக்ஸ்பெக்ட் டேக் எக்ஸ்பெக்ட். ஆமாம், உண்மைதான். ஒயிட் பிளட் சேம் பிளட், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கறதுதான் நல்லது எல்லாருக்குமே. அந்த மாதிரி சொல்ற இடம் பொருள் ஏவலுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இவ்வளவு பேசிட்டோம், டிடிஎஃப் பத்தி கேட்காம போனா சரியாது. டிடிஎஃப் இப்பதான் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை தாண்டி அவர் வெளியில விட்டுட்டாங்க. வெளியில இல்ல, அவர் வந்ததும் எனக்கு தெரியாது, நான் பார்க்கவும் இல்லை. இப்போதைக்கு நான் எதை பத்தியுமே யோசிக்கிறதில்லை. இப்போதைக்கு எனக்கு என் வியாபாரம் ரொம்ப முக்கியம். நான் ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தா தான் அடுத்தவங்களையே பார்க்க முடியும். நிச்சயமா, நிச்சயமா. இப்போ நான் ஓடணும், அப்புறம் தான் என் பின்னாடி யார் ஓடுறாங்கன்னு நான் பார்க்கணும்.
இப்போ நான் ஓடுறதே பெரிய லேபர் இல்லாத குறையில் பிரச்சனையாகுது. இதில் நான் எங்கேருந்து அடுத்து உங்கள் ஓடுனதை பார்க்குறது கரெக்ட் தான். பட் ஆனால் கல்யாணம் ஆகுது கூட மனைவியும் கூட கூப்பிட்டுட்டு ஓடணும். இது ஆமாம், அஃப்கோர்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு தானே ஓடுவாங்க. நீங்கள் கூப்பிடாமையாக ஓடுவீங்க கண்டிப்பாக. அப்புறம் எல்லாரும் கூட்டிகிட்டு தானே ஓடணும். நிச்சயமாக நிச்சயம். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். சீதா ரொம்ப அழகாக 10 நிமிஷம்னு சொன்னீங்க. நான் வந்துட்டு என்ன நினச்சேன் அப்படின்னா 10 நிமிடம் கேஜிஎஃப் உடன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். ஆனால் கிட்ட இல்லை, நான் அப்படி தான் சொல்லுவேன். எனக்கு தெரியும் இத்தனை பேர் வந்திருக்காங்க, இவங்க உழைப்பு கஷ்டம் அதெல்லாம் நம்மளுக்கு எப்படின்னு தெரியும். நான் அவர்கிட்ட சொன்னது வந்து என்னோடய சூழல் அப்படி. ஏன்னா நான் பெருசாக இல்லை, உடம்பு சரியில்லைன்றது உண்மை உங்களுக்கே தெரியாது. என் தோட்டம் இப்படி கிடையாது, என் தோட்டம் இன்னும் நல்லா சூப்பராக வரும், ஆனால் வரலை. அதனால்தான் டக்குன்னு சொல்லி எனக்கு மனசு கஷ்டம், சுவிட்ச் ஆஃபே பண்ணிட்டேன் யாரும் பண்ணும். ஆனால் எனக்கு கேட்கல, அதை பண்ணோன்னு கடவுள் எழுதியிருக்கா, காட்ஸ் ரைட்டிங் த ஹெட். கடவுள் நம்ம ஒன்று நினைக்கலாம், கடவுள் ஒன்று நினைப்பார், அதுதான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சீதா ரொம்ப அழகாக பேசுனீங்க. எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆகாயம் தமிழ் சேனல்லேருந்து வந்திருக்கோம் இல்லையா, எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா ஏதாவது ஆஃபர் அந்த மாதிரி ஏதாவது? அது உங்களுக்குன்னு மட்டும் எப்படி பண்ணுறது, எல்லாருக்குமே ஆஃபரில் தானே வாழ்க்கையை ஓட்டுனுங்கிறோம். ஆஃபர் 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 ஆஃபர், வாழ்க்கையை ஆஃபரில் நோக்கி தான் போயின்னு இருக்கு. ரொம்ப நன்றி தர் சீதா, உங்களோட நேரத்துக்கு, உங்களுடைய ரொம்ப அற்புதமான, இல்லை நல்லா கேள்வி கேட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்களா இல்லையான்னு தெரியல, நல்லா கேட்டீங்க. நிறையா பண்ணுவோம் உங்கள் சேனலில், அடிக்கடி பண்ணுவோம். என்ன மாதிரி கான்ட்ரவர்சினாலும் எடுத்துடுவாங்க. நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பாக பண்ணுவோம். ரொம்ப நன்றி தர். நான் பயப்படாமல் பண்ணுவோம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான், தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.